மதுரை மாவட்டத்தினுடைய அரசு ராஜாஜி மருத்துவமனை என்பது தென் மாவட்டத்துக்கு அங்கே தமிழ்நாட்டில் ஒரு பாதிக்கு மிகப்பெரிய மருத்துவமனையை கொண்டது அரசு ராஜாஜி மருத்துவமனை. இங்கே அவசர சிகிச்சை உள்நோயாளிகள் என்று ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இவர்களுக்கான மருத்துவம் என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இங்க மருத்துவம் பார்க்க வேண்டிய மருத்துவர்கள் எல்லாம் போய் பொதுக்குழு செயற்குழு தங்களுடைய பணி நேரத்தில் போய் சங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அண்மையில் மகப்பேறு வார்டில் அனுமதிக்கப்பட்ட இரு கர்ப்பிணி பெண்கள் அடுத்தடுத்து பலியானது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் வினோத் விசாரித்து அறிக்கை அளித்தார். அதில் ஒரு கர்ப்பிணி பெண் உயிரிழந்து இரு தினங்கள் ஆன நிலையில் அதனை மறைத்து அவர் உயிரோடு இருப்பதாக ஏமாற்றி இருதய நோய்க்கான சிகிச்சை அளித்ததாகவும் அந்த பெண்ணிற்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆவணங்களை மகப்பேறு மருத்துவர்கள் முழுமையாக திருத்தியிருப்பதாகவும் வினோத் கூறியிருந்தார். மாநகராட்சி சுகாதார அலுவலர் வினோத் அத்துமீறியதாக கூறி அரசு மருத்துவர் சங்க தலைவர் செந்தில் தலைமையில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள அரசு மருத்துவர்கள் வினோத் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி 9வது நாளாக போராட்டம் நடத்தினர். இதனால் கடந்த 9 நாட்களாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யாமலும் நோயாளிகளை சரிவர கவனிக்காமலும் வீம்புக்கு போராட்டம் நடத்தி வருவதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாநகராட்சியினுடைய நகர்ப்புற சுகாதார மையத்தில் இருந்து சிகிச்சை பெற்று ஒரு கர்ப்பிணி வந்து இங்கே சிகிச்சைக்கு வர்றாங்க. இங்கே வந்தவங்க குழந்தை பெற்றுட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் மாநகராட்சியினுடைய நகர்ப்புற சுகாதார மையத்தில் தான் சிகிச்சை சரியில்லை, அங்கே தான் டெங்கு இருந்தவங்களை வந்து இங்கே ரெஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனை மதுரை மாநகராட்சியினுடைய நகர்ப்புற சுகாதார நிலையத்தை வந்து குறை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சி நாங்கள் சரியாக அனுப்பின நோயாளியை சரியாக இவர்கள் வந்து ட்ரீட் பண்ணலை, இவங்க தான் இவங்க மீது தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசு ராஜாஜி மருத்துவமனையை அவங்க சொல்கிறாங்க. ஆக மதுரை மாநகராட்சியும் அரசு ராஜாஜி மருத்துவமனையும் மாறி மாறி குற்றம் சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லுவதில் யாருக்கு அதிக பிரச்சனைனா இன்னைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய ஆயிரக்கணக்கான நோயாளிகள். மாவட்ட அரசு மருத்துவர்களும் மாநகராட்சி சுகாதார அலுவலர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்களை சமாதானப்படுத்த சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அரசு மருத்துவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குடும்ப நல அறுவை சிகிச்சைகளை புறக்கணிக்கப் போவதாக அரசு மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக அறுவை சிகிச்சை நோயாளிகள் தெரிவித்தனர். ராஜாஜி மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய அரசு மருத்துவரும் சரி, அதே போல் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகராட்சியினுடைய மருத்துவரும் சரி, இருவர்களும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு இருவர்களும் தங்களுடைய சுமமான போக்குக்கு போய் யார் தவறு இழைத்தார்களோ அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுத்துவிட்டு தயவு செய்து வந்து பொதுமக்களுடைய சிகிச்சையில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.